வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கல்ய பலம் அருளும் காரடையான் நோன்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல காரடையான் நோன்பு உருவான வரலாறை தெரிஞ்சுக்கலாங்க. மந்திர நாட்டை ஆட்சி செய்து வந்த அசுவபதியின் மகள் சாவித்திரி ஆட்சியை இழந்து காட்டிலே வசித்து வந்த சத்தியவானியே விரும்பி திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை சாவித்திரி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. தன்னுடைய விருப்பத்தை மிக விரைவிலேயே தந்தைகிட்ட வந்து சாவித்திரி அம்மா சொல்கிறாங்கங்க. அப்போது அங்கே வந்த நாரதர் இன்னும் ஒரு வருடத்தில் சத்தியவான் மரணமடைவான் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து கூறி எச்சரிக்கையும் பண்ணுறாருங்க. ஆனால் சாவித்திரி தேவி தனது நிலையில் மிக உறுதியாக இருந்திருக்கிறாங்கங்க. மகளின் பிடிவாதத்தை பார்த்த அரசரோ சத்தியவானுக்கு சாவித்திரியை திருமணம் செய்து கொடுக்கிறாருங்க. காட்டிலே நாடை இழந்து வாழ்ந்து வந்த சத்தியவானின் கரம் பிடித்த சாவித்திரி அம்மையார் அரண்மனை வாழ்க்கையை துறந்து காட்டின் அருகிலே ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வர்றாங்க. மாளிகையை விட்டு வந்த சாவித்திரி அதிலையும் இன்பத்தை காண்கிறாள். தன் கணவனின் உயிரை காக்க பார்வதி மேற்கொண்ட விரதத்தையே சாவித்திரி அம்மையாரும் மேற்கொள்கிறார். ஏழ்மையான நிலையிலும் தனக்கு கிடைத்த நெல்லிலிருந்து அரிசியை பொடியாக்கி அதில் காராமணியையும் சேர்த்து அடை போல தட்டி வெண்ணையுடன் நெய்வேத்தியம் செய்தாள் சாவித்திரி. பின் மஞ்சள் சரடினையும் சுமங்கலியாக இருக்க பிரார்த்தித்து அணிந்து கொண்டாளாங்க. ஒரு நாள் சத்தியவான் அவர்கள் விறகு வெட்டி கொண்டிருக்கும் பொழுது பாம்பு வந்து அவரை கடித்து விடுகிறது. அப்பொழுது தள்ளாடியபடியே அவர் கீழே சாய சாவித்திரி தேவியார் தாங்கி பிடிக்கிறாங்க. அப்பொழுது யமதர்மராஜன் உயிரை எடுப்பதற்காக அருகில் வருகிறார். அதிவிரதையான சாவித்திரி தேவியார் தன்னுடைய கற்பின் வலிமையால் பரிசுத்தமான மனதால் யமதர்மராஜனை உணர்ந்து கொள்கிறார். பிறகு அவரிடம் என்னுடைய கணவனின் உயிரை தாருங்கள் என்று வாதாடுகிறாள், கதறி அழுகிறார். ஆனால் யமதர்மராஜனும், என்னுடைய கடமை இதுவாயிற்று, என்னால் எதுவும் செய்ய முடியாது தாயே அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். சத்தியவானின் உயிரை கேற்று யமனையும் பின்தொடர்ந்து செல்கிறார் சாவித்திரி. சாவித்திரியின் பாதம் பட்ட இடத்தில் வாசம் செய்த பாவிகள் அனைவரும் புண்ணியவான்களாக மாறிக்கொண்டு வந்ததை கண்டுணர்ந்த யமதர்மராஜன், தாயே நீ பின்தொடர்ந்து வருகின்ற காரணத்தால் பாவிகளும் புண்ணியத்தன்மையை அடைகிறார்கள். உன் கண்ணீர் என் மனதை நெகிழ வைக்கிறது. ஆதலால் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் அதை தருகிறேன். உன்னுடைய கணவன் உயிரை தவிர எதுவாக இருந்தாலும் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜனும் வாக்கு தராருங்க. தர்மனின் கூற்றை கேட்ட சாவித்திரி தேவியார் தர்மராஜனிடம், எனக்கு 3 வரங்களை கொடுங்கள் என்று கேட்க தர்மராஜனும் சம்மதிக்கிறார். முதல் வரத்தின் மூலமாக சத்தியவானின் தாய் தந்தையினர் கண் பார்வையினை பெற வேண்டும் என்று கேட்கிறார், தருகிறார். இரண்டாவது வரத்தின் மூலமாக நாங்கள் இழந்த நாடு நகரங்கள் அனைத்தையும் மீண்டும் நாங்களே பெற வேண்டும், நல்லாட்சி செய்ய வேண்டும் என்று கேட்க அதையும் தருகிறார். மூன்றாவதாக, தர்மராஜரே என்னுடைய வம்சமானது வாழையடி வாழையாய் தழைத்து வளர வேண்டும் என்று கேட்க, சரி அப்படியே ஆகட்டும் என்று யமதர்மராஜனும் வரத்தை கொடுக்கிறாருங்க. தர்மராஜன், உனக்கு வேண்டும் என்கின்ற வரத்தை நான் தந்துவிட்டேன், இனி உனக்கென்ன இங்கு வேலை, நீ செல்வாயாக என்று கூற புத்திசாலித்தனமாக சாவித்திரி தேவியார், என்னுடைய வம்சம் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்கின்ற வரத்தை நீங்கள் தந்துவிட்டீர்கள், ஆனால் என் கணவன் இல்லாமல் இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வியை கேட்க அதிர்ந்து போன யமதர்மராஜன் சாவித்திரி தேவியின் கற்பின் சக்தியையும் அன்பின் பெருமையையும் தனது கணவன் மீது கொண்ட மாறாத காதலையும் கண்டு நெகிழ்ச்சி அடைந்து கணவனின் உயிரையும் திருப்பி தந்ததாக வரலாறுங்க. தெய்வ பெண்ணான சாவித்திரி தேவியார் அவர்கள் பார்வதி தேவியார் மேற்கொண்ட விரதத்தை மேற்கொண்டு தனது கற்பின் வலிமையாலும் பதிபக்தியின் காரணமாகவும் யமதர்மனோடு சமயோஜிதமாக போராடி கணவனின் உயிரை மீட்டுக்கொண்டாள். அவள் கணவனின் உயிரை மீட்டனாலே காரடையான் நோன்பாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. சுமங்கலி பெண்கள் தங்களது மங்கள வாழ்வு நீடித்து நீடோடி வாழ வேண்டும், பரிபூர்ணத்துவம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. மாசி மாதத்தின் இறுதி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் நேரத்தில் இந்த விரதம் கொண்டாடப்படுதுங்க. தன்னுடைய கணவரின் ஆயுளை நீட்டிக்க காலதேவனோடு போராடிய சாவித்திரி தேவியார் இந்த நாளில் விரதம் இருக்கும் பெண்களை மானசீகமாக வந்து ஆசிர்வதிப்பாள் என்பது நம்பிக்கைங்க.
குடும்ப உறவுகளின் பிணைப்புகள் தளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் இது போன்ற விரதங்களும் பூஜைகளும் ஓரளவுக்கு நம்பிக்கையை இன்னமும் விதைச்சிட்டு தாங்க வந்துட்டு இருக்கு. மாங்கல்ய பலமளிக்கும் காரடியான் நோன்பு திருநாளில் உங்களின் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.